ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். வித்தியாசமான பொருட்களை சேகரிக்கிறவங்கள பற்றிய பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், தவறாம பாருங்க. அண்ட் இன்றைய வீடியோக்கான கேள்வி என்னதுன்னா, நீங்க இப்போ எந்த டிவைஸ்ல இந்த வீடியோவை பார்க்கறீங்க? மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்டேட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். ரப்பர் டக்ஸ். சார்லட்லி வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஸ்பீச்சும் வேற லெவல்ல இருக்குமா. ஆனா இது மட்டும் இவங்கள தனித்துவமா காட்டாம வித்தியாசமான ரப்பர் வாத்துக்களை இவங்க சேகரிச்சும் வைக்கிறாங்க. 2011 அப்ப இவங்க கிட்ட கவுண்ட் பண்ணதுல 5631 ரப்பர் வாத்துகள் இருந்திருக்கு. இந்த கலெக்ஷன்ல இவங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் செட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட எல்லா சைஸ்லயும் அண்ட் கலர்லயும் பல ரப்பர் வாத்துகள் இருக்குதான். இதை எல்லாத்தையும் கேரேஜ்ல குப்பை மாதிரி போட்டு வைக்காம அதுக்காக தனியா ஒரு கண்ணாடி அறையை ரெடி பண்ணி ஷோகேஸ்க்கு வச்சிருக்காங்க. செலிபிரிட்டி ஹேர். முடியை சேர்த்து வைக்கிறது அன்யூஷுவல் ஹாபி தான். ஒரு சிலர் குழந்தையோட முடியையும் அண்ட் பேரண்ட்ஸ் முடியையும் ஞாபகத்துக்காக சேர்த்து வைப்பாங்க. ஆனா இங்க ஒரு கம்பெனி இதுக்காகவே செயல்பட்டு வருது. இந்த கம்பெனி நிறைய ஸ்பான்சர் பண்ணி இவரை உலகம் முழுக்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு பிரபலங்களோட முடியையும் கலெக்ட் பண்ணிட்டு இவர் வராரு. இதுல பல பிரபலங்களோட முடிய இவர் காசு கொடுத்து வாங்கிட்டு வருவாராம். முக்கியமா இதுல இறந்தவங்களோட முடியும் இருக்குதான். இப்ப இவங்க கிட்ட மொத்தம் 8130 பிரபலங்களோட முடி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல ஆப்ரகாம் லிங்கன் முடியும் ஒண்ணு. அண்ட் தோராயமா இதோட மொத்த விலையும் பாத்தீங்கன்னா 1 மில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கும்னு சொல்றாங்க. நிகோரெட் கம். சிவிங்கம் சாப்பிடுறதுலாம் நிறைய பேரோட ஹாபி. காயின்ஸ், ஸ்டிக்கர்ஸ், பென்சில் பென்ஸ்னு இப்படிலாம் தான் பயன்படுத்தின பொருட்களை சேர்த்து வச்சு பலரை பார்த்துருக்கோம். பேரி சேப்பல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா தான் சாப்பிட்டுட்டு வந்த சிவிங்கம கீழே தூக்கி போடாம பந்து மாதிரி உருட்டி சேகரிச்சுட்டு வராரு. இவர் ஒரு டிவி ஷோல ஹோஸ்டாவும் இருக்காரு. ஒரு நாள் தன்னோட ஷோல இவர் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த 95200 நிகோரெட் கம் பந்த காமிக்கிறாரு. இதை இவர் 2006 இருந்தே சேர்த்துட்டு வராராம். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 174.6 பவுண்ட்ஸ் தான். அண்ட் தன்னோட குழந்தை பிறந்ததுல இருந்து இவர் இதை கலெக்ட் பண்ணிட்டு வராரு. பார்பி டால்ஸ். 1959 இருந்து பார்பி டாய் எல்லா குட்டி குழந்தைகளோட ஃபேவரட்டா இருக்கு. இதுல சில பெரியவங்க பார்பி டால்ஸ் மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் கூட பண்ணிருக்காங்க. ஜெர்மனில இருக்கிற பெட்டினாவை பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிக்காம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பார்பி டால்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இவங்க வீட்டுல 15,000 பார்பிஸ் இருக்குதான். இதை அவங்க 1993 இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வராங்களாம். அப்புறம் சில பார்பிஸ் தனக்கு பிடிச்ச மாதிரியும் தன்னோட குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் டிரெஸ் ஹேர் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இவங்க ஷோகேஸ்க்கு வைப்பாங்களாம். அண்ட் இவங்க கிட்ட சின்ன பார்பில இருந்து பெருசு வரைக்கும் இருக்குதான். இதை எல்லாத்தையுமே பார்பிஸ்க்குன்னு தனியா ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு பார்பி கிங்டம்னு பெயரை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. டிராபிக் கோன்ஸ். இது ரொம்பவே வித்தியாசமானது தான். ஏன்னா டிராபிக் கோன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு. பட் அதெல்லாம் ரோட் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் பண்றாங்க. ஆனா பிரிட்டிஷை சேர்ந்த டேவிட் ஜான் மார்கன் டிராபிக் கோன்ஸை சேர்த்து வைக்கிறத ஒரு ஹாபியா வச்சிருக்காரு. 1960 ஃபர்ஸ்ட் டைம் இன்வென்ட் பண்ண டிராபிக் கோன்ஸ்ல இருந்து இவர்கிட்ட இருக்குதான். இவர் கலெக்ட் பண்ற ஒவ்வொரு கோனும் வித்தியாசமான கலர்லயும் வித்தியாசமான சைஸ்லயும் இருக்குமா. அப்புறம் தெருக்கள்லயோ சாலையிலயோ ஏதாச்சும் புது டிராபிக் கோன்ஸை பார்த்தா அதை இவர் எடுத்துட்டு வந்துருவாராம். அதுக்காக இவர் திருடலாம் மாட்டாராம். சிம்பிளா புதுசா வேற ஒரு டிராபிக் கோனை கையில கொடுத்து மாத்திட்டு ஆயிரக்கணக்கான ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.